நூற்றுக்கணக்கான பண்ணைகள் தமிழ்நாடு முழுக்க ஏகப்பட்ட இடங்கள் பயணம் செஞ்சிட்டோம். மதுரை, திண்டுக்கல், பழனி, ஒட்டஞ்சித்திரம் இந்த பக்கம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பக்கம் 100க்கும் மேற்பட்ட பால் பண்ணைகளை பார்த்துருக்கோம். அங்கே இருக்கிற அந்த ஷெட்டு அமைப்பெல்லாம் பார்த்துருக்கிறோம். மாடுகள் வகைகளை பார்த்துருக்கோம். எப்படி பால் கறக்குறாங்கன்றதுன்னு முதற்கொண்டு பார்த்துட்டோம். ஆரம்பத்தில் ஒரு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு லாபமாக இருக்கிற அந்த பால் கறவை மாடு வளர்ப்புன்ற தொழில் அது 10 மாடாக மாறும்போது நஷ்டமாகுது. ஒரு மாடு லாபமாக இருக்குது, 10 மாடு ஆகும்போது நஷ்டமாகுது. ஏன் ஆகுது? அதற்கான விடைகளும் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பால் பண்ணை யாரெல்லாம் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. யார் வேணாலும் தொடங்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொடங்கலாம், கல்லூரி படிப்பை முடித்தவங்க தொடங்கலாம், ஓய்வு பெற்றவர்கள் தொடங்கலாம், எல்லாருமே இந்த பால் பண்ணையை தொடங்கலாம். ஆனால் இந்த தொடங்குறதுக்கு அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சின்றது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இடம் தேர்வுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் பால் பண்ணை வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுனாக்க, இங்கேருந்து நீங்கள் போய்கிட்டு வரதுக்கு 20 கிலோமீட்டருக்குள்ளே அந்த இடம் இருக்கணும். உங்களுடைய இடத்துல இருந்து 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த இடம் இருக்கணும். அந்த 20 கிலோமீட்டர் இருந்தால் தான் நீங்கள் தினமும் போய் அந்த பண்ணையை பார்த்துட்டு வரலாம். அப்போது நீங்கள் லீஸுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னாக்க, அந்த லீஸுக்கான அமௌண்ட் வந்து 20,000 தாண்டக்கூடாது. ஏக்கருக்கு 20,000 தாண்டக்கூடாது. 10,000 20,000 தான் அந்த லீஸுக்கான இடத்துங்களை வந்து நீங்கள் தேர்வு பண்ணணும். 20,000 மேலே போனீங்கனாக்கா அது உங்களுக்கு நஷ்டம் தான். எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, சிட்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தால் 20,000 கொடுக்கலாம். அதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குனாக்கா, இலவச மின்சார இணைப்பு இருக்கணும், வருஷம் முழுக்க தண்ணீர் பாசன வசதி அந்த இடத்துல இருக்கணும். அது ரெண்டும் இருந்தால் மட்டும் அந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, இல்லைனாக்க பால் பண்ணையை தொடங்க வேண்டாம். சொந்த நிலம் இருக்கிறவங்க பால் பண்ணை தொடங்குறது வந்து வரவேற்போம். ஏன்னா நீங்கள் லீஸில் போனீங்கனாக்கா அந்த இடம் சம்பாதிக்குதோ இல்லையோ, மாடு பால் கறக்குதோ இல்லையோ, வருஷம் ஆனால் அந்த காசை நீங்கள் கட்டி தான் ஆகணும் அவங்களுக்கு. அதனால் சொந்தம் இடம் இருந்தாக்க அது வந்து உங்களுக்கு சிறப்பு. 1 ஏக்கரில் நீங்கள் 12 கறவை மாடுகளை தாராளமாக வளர்க்கலாம், அதனுடைய குட்டிகளை வளர்க்கலாம். அதுக்கு மேலே போனீங்கனாக்கா இட வசதி உங்களுக்கு தேவைப்படும், சரிங்களா? இப்போது அந்த நீங்கள் தேர்வு செய்கிற இடம் இருக்குது இல்லையா, அந்த இடத்த வந்து தண்ணீர் தேங்காத இடமா இருக்கணும். இந்த இடத்த நம்ம விட்டுடலாம். நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய இடம் வந்து தண்ணீர் தேங்காத இடமா இருக்கணும், தண்ணீர் வசதி உள்ள இடமா இருக்கணும். கொட்டகை நீங்கள் அமைக்க போகிற இடம் அந்த இடத்துலையே உயரமான இடமா இருக்கணும். அந்த இடம் எங்கே இருக்கும்னாக்கா கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கும். கிணறு அந்த 1 ஏக்கர் இருக்குனாக்கா அந்த 1 ஏக்கர்லேயும் மேடான இடத்துல தான் கிணறு வைப்பாங்க. ஏன் மேடான இடத்துல கிணறு வைக்கிறாங்கனாக்கா, வாய்க்கால் வழி பாசனம் தான் இது வரைக்கும் நம்ம வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். இப்போ தான் பழுப்பு வழியெல்லாம் போட்டாங்க. அப்போது மேலே கிணறு இருந்துச்சுனாக்கா வாய்க்கால் வழியில் எளிமதியாக எல்லா இடத்துக்கும் தண்ணீர் பாய்ச்சும். அப்போ கிணத்துக்கு பக்கத்தில் உங்கள் மாட்டு கொட்டையை அமைக்கணும். கிணத்துக்கு சுற்றி கண்டிப்பாக மரங்களை நட்டு வச்சுருப்பீங்க. மரங்கள் அப்பயே முன்னோர்கள் வந்து நட்டு வச்சுருந்துருப்பாங்க. நிழல் வசதியும் அங்கே இருக்கும். அப்போது தண்ணீர் வசதியும் உங்களுக்கு கொட்டைக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். நீங்கள் வாய்க்கால் வழியாக தண்ணி பாய்ச்சது இல்லைங்களா, கொட்டகையை கழுவுற தண்ணியை அந்த வாய்க்காலில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நேராக பயிருக்கும் டேரெக்டாக போய் பாஞ்சிடும். அப்போது உயரமான இடத்துல உங்கள் கொட்டகையை அமைக்கணும். அந்த கொட்டகையை எப்படி அமைக்கணுன்றத நாம் இப்போ பார்க்கலாம். நிலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். எந்த மண்ணாக இருந்தாலும் சரி, கடற்கரை ஓரங்களில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த ஷெட்டு கிழக்கு மேற்காக தான் அமைக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா, வடக்கு தெற்காக அமைச்சாக்க சூரிய ஒளி காலையில் இந்தாண்டப்படும், சாயந்தரம் இந்தாண்டப்படும், கொட்டகை சுத்தமாக இருக்குமே, எதுக்காக கிழக்கு மேற்காக அமைக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. நாம் வந்து சூரிய ஒளிக்காகவோ இந்த கொட்டகையை அமைக்கிறது கிடையாது. ரெண்டு விஷயத்துக்காக தான் நாம் வந்து இந்த கொட்டகையை அமைக்கிறோம். ஒன்று மழைக்காக, ரெண்டாவது குளிருக்காக. வெயில் அடித்தாக்க மாட்டை மரத்து நிழலில் கட்டிக்கலாம். ஆனால் மழை பெஞ்சாவோ குளிர் அடித்தாலோ மரத்து நிழலில் கட்ட முடியுமா? இடி விழும், இல்லை அந்த கிளை முறிஞ்சு மாட்டு மேலே விழும், அதனால் காய்ச்சல் வரும், நனைஞ்சது அப்படின்னாக்க. அப்போது நாம் வெயிலுக்காக கொட்டகை போடலை, மழைக்காகவும் பனிக்காகவும் தான் போடுறோம், சரிங்களா? அப்போது கிழக்கு மேற்காக கொட்டகை அமைக்கும் பொழுது நமக்கு வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவம்னா கிழக்கு வடக்கு புயல் இப்படி இங்கே உருவாகும். பெரும்பாலும் வங்கக்கடலில் புயல் உருவாகும். அது சுழண்டு இப்படி வரும்பொழுது வடக்கும் கிழக்கும் நடுவில் வரும். இதுதான் வடகிழக்கு. சூரியன் இங்கே இருக்கு, பயணித்து இப்படி வந்துடும். சூரியன் ஆரம்பிக்கும் போது இங்கே ஆரம்பித்து காலம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்து சூரியன் இந்த திசையில் வந்து திரும்ப இந்த திசையில் உதிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது கிழக்கு மேற்காக நம்ம வந்து கொட்டகை அமைக்கும் போது ரெண்டு இடங்களில் தடுப்பு வச்சா போதும். கிழக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் தடுப்பு கொஞ்சமாக வச்சா போதும். இப்போ நீங்கள் வடக்கு தெற்காக வச்சிங்கனாக்கா அடிக்கிற புயல் காற்றுக்கும் சார காற்றுக்கும் மொத்த காற்றும் உள்ளே தான் போகும். முடியும் கொட்டகை இப்படி இருக்கும்போது மொத்த காற்றுமே உள்ளே தான் போகும். நாம் வெயிலுக்காக வைக்கல, மழைக்காகவும் பனிக்காகவும் தான் வைக்கிறோம். வாடகை காற்றும் அழகாக உள்ளே போகும். அப்போ இவ்வளோ நீட்டுக்கு நம்ம தடுப்பு அமைக்கும் பொழுது அந்த தடுப்பு செலவு மிகுந்ததாக இருக்கும். ஒன்று தார்பாய் கட்டுவீங்க, இல்லை க்ரீன் மேட்டு கட்டுவீங்க, இல்லை ஏதேனும் இந்த மாதிரி ஓலைகளை தடுத்து வைப்பீங்க. அது செலவு மிகுந்ததாக இருக்கும். பண்ணையில் சிக்கனமாக இருக்கணும், செலவு மிகுந்தப்பதாக இருக்கக்கூடாது. அதுக்கு கொட்டையிலே நாம் கிழக்கு மேற்காக அமைச்சோன்னாக்க ரெண்டு இடத்துல தடுப்பு வச்சா போதும். பெரும்பாலும் காற்று கோடை காலங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வடக்குலேருந்து காற்று வீசும் நமக்கு. அப்போது அந்த கொட்டகை வந்து காற்றோட்டமாக இருக்கும், காற்றோட்டமாக இருக்கும், மழையிலேருந்து நம்மளை தடுக்கும். அப்போ கொட்டகைகளை
கிழக்கு மேற்க அமைக்கணும். அந்த கொட்டகையை வந்து ரெண்டு புறங்களும் மரங்களை நட்டுடணும். அந்த மரங்கள் என்னென்ன மரங்கள்னா, புங்க மரங்கள் நடலாம், இன்னொன்று கசகசா மரம்னு சொல்லுவாங்க. பழம் சகப்பாக இருக்கும், அந்த பழத்தை இப்படி நசுக்குனாக்க உள்ள கசகசா மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், அது கசகசா மரம்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே நல்ல காற்றை நல்ல நிழலை சீக்கிரமாக வளர்ந்து தரக்கூடியது. அப்போது நம்ம கொட்டகை குளுமையாக இருக்கும், குளிர்ந்த காற்றோட வசதியோடு இருக்கும். அப்போது கொட்டகை கிழக்கு மேற்க அமைச்சிட்டோம், ரெண்டு புறங்களும் இந்த ரெண்டு வகையான மரங்களில் ஏதேனும் ஒரு மரங்களை நட்டுட்டோம் சரிங்களா. அடுத்து கொட்டகை அமைப்பு உள்ளே போய் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த முதல் படம் பாருங்கள், ஒரு நான்கு கொட்டகை அமைப்பை வந்து நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். முதல் படம் பார்த்தோன்னாக்க கொட்டகையை எப்பவுமே இது நாலு அமைப்பு இருக்குது, ஆனால் நான் சஜஷன் பண்ணுறது ஒரு ரெண்டு அமைப்பை தான் சஜஷன் பண்ணுவேன். கொட்டகைகளை நீங்கள் இப்படி அமைக்கவே கூடாது, ஒரு பக்கமாக சாஞ்ச மாதிரி அமைக்கக்கூடாது. அதுக்கு உதாரணம் இந்த ஷெட்டு, ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்குங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்குது. இப்படி சாஞ்சி இருக்கும்பொழுது காற்று இப்படி அடிச்சுது இல்லை இப்படி அடிச்சுதுன்னா அப்படியே தூக்கி வெளியில் போட்டுடும். இப்படி சரிவாக இருந்தால் காற்று அடித்தா தூக்கி வெளியில் போட்டுடும். முக்கோணமாக தான் கொட்டகையை அமைக்கணும். ஏன் அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்படி முக்கோணமாக இருக்குனாக்க இந்த முக்கோணத்துக்கு கீழே ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, இந்த வெற்றிடத்தில் ஏற்கனவே காற்று நிரப்பியிருக்கும். இப்போ ஒரு காற்று அடிக்கும் பொழுது ஏற்கனவே காற்று இந்த இடத்த நிரப்பி இருக்கிறதால வர காற்று அப்படியே போயிடும், உள்ளே விட்டு தூக்காது. அதனால தான் நம்முடைய கூரை வீடுகள் எல்லாமே முக்கோண வடிவில் இருக்கும். பெரும்பாலும் செவுத்தில் கிளாம்ப் போட்டு கூரை வீட்டை நிறுத்த மாட்டாங்க, கழிகளை போட்டு பெரிய பெரிய மரங்களை போட்டு கூரை வீடுகளை அமைச்சிருப்பாங்க. கூரை வீடுகள் தூக்கிட்டு போய் அந்தாண்ட விழுந்ததா, சரித்தரமே இல்லை, எங்கேயும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கிடையாது, மண் சரிஞ்சு விழுந்திருக்கும் அவ்வளோதான். அப்போ கூரைகளை முக்கோண வடிவமாக நீங்கள் அமைக்கணும், காற்றுலேருந்து தூக்குவதை தவிர்ப்பதற்கு. நிறைய கொட்டகைகள் தூக்கி வெளியில் போடுது அப்படின்னு அந்த மாதிரி கொட்டைகளை பார்த்தீங்கன்னாக்க இப்படி சரிவாக அமைக்கப்பட்ட கொட்டகையாக தான் இருக்கும். அப்போது முக்கோண வடிவ கொட்டகையை தான் போடணும் சரிங்களா. கிழக்கு மேற்கு அமைக்கணும், முக்கோண வடிவ கொட்டகைகள் அமைக்கணும். இதில் முதல் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சரிவான கொட்டகை, ரெண்டு பக்கம் தொட்டி வச்சுருக்காங்க. இது வந்து தீவன தொட்டி, இந்த பக்கம் இருக்கிறது, ரெண்டு பக்கமும் இருக்கிறது தீவன தொட்டி. நடுவில் ஒரு ரெண்டு கோடு போட்டிருப்பில்ல, தரை கோடு போட்டு ரெண்டு கோடு இருக்கும் இல்லைங்களா, அது வந்து தண்ணீர் இப்படி சரிவாக வச்சுருவாங்க. இந்தாண்டையும் மாடு கட்டுவாங்க, இந்தாண்டையும் மாடு கட்டுவாங்க, இது போடுற சாணம் கோமுத்திரம்லாம் இப்படி இந்த சரிவில் வந்து அந்த ஓடை வழியாக போகும். அப்போ இந்தாண்டி தொட்டி இந்தாண்டி தொட்டி ஷெட்டும் இப்படி இருக்குது அப்படின்னாக்க ரெண்டு புறமுமே மரப்பு நாம் போடணும். இல்லைன்னா மழை சாரல் அடித்தாக்க தண்ணி தொட்டியில் தான் நிற்கும், மாடு தீனி தின்ன முடியாது, மாட்டை கட்ட முடியாது. அப்போது இப்படி ரெண்டு பக்கமும் அமைக்கிறதுல செலவு அதிகம். அப்போ முதல் ஷெட்டு தேவையில்லை உங்களுக்கு. ரெண்டாவது ஷெட்டு பாருங்கள், அதே முக்கோண வடிவம், ஆனால் ரெண்டு பக்கமும் தீவன தொட்டிகள் இருக்குது, ஆனால் முக்கோண வடிவம் ரெண்டு பக்கமும் தீவன தொட்டி. இதுலேயுமே ரெண்டு சைடுமே வந்து மறைப்பு அமைக்க வேண்டிய வேலை வந்துடும், அது பெரிய வேலையாயிடும் நமக்கு. இந்த பக்கம் கண்டிப்பாக தகரத்துலையோ ஏதாவது போட்டே ஆகணும், இல்லைனா மழையோ சாரலோ அடிச்சதுனாக்க உள்ள அந்த தீவன தொட்டிகளில் தான் வந்து தண்ணி நிற்கும். மாட்டுக்கு அதுவும் உங்களுக்கு செலவு தான், தீவனம் அந்த மாதிரி கொட்டகை போடுறதே வேஸ்ட் தான் உங்களுக்கு. இதில் மூணாவதாக இருக்கிற அமைப்பு பாருங்கள், இந்த கொட்டகை அமைப்பை நான் வந்து சஜஷன் பண்ணுவேன், இதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ முக்கோண வடிவ கொட்டகை, இது நடுவில் தீவன தொட்டி, நடுவில் ஒரு செவரு இருக்குது பாருங்கள், ரெண்டு பக்கமும் தீவன தொட்டி, நடுவில் ஒரு செவரு, நாலு அடியிலேருந்து அஞ்சு அடி வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு தொட்டி அமைக்கிறோம் அப்படின்னாக்க அந்த தொட்டியில் ஒரே தொட்டியாக அமைச்சு நடுவில் எதுவும் சுவர் வைக்கல அப்படின்னாக்க இங்காண்டி மாடு கட்டும், இந்தாண்டி மாடு கட்டும், இந்த மாடும் தலையை விடும், இந்த மாடும் தலையை விடும், தலையை மட்டும் தனியாக விடாது, கொம்பு கழட்டி விட்டுட்டு தலையை மட்டும் தனியாக விடாது, கொம்போட சேர்த்து விடும். அப்போ ரெண்டு மாடும் தலையை விடும்பொழுது ஒன்றுக்கு ஒன்று முட்டம் கொம்பு கழண்டிட்டு விடும் சரிங்களா. ஒன்றுக்கு ஒன்று முட்டக்கூடாது, போட்டி இல்லாமல் அது தீவனம் எடுக்கணும் அப்படின்னாக்க நடுவில் அந்த தீவன தொட்டி நடுவில் ஒரு தடுப்பு ஏற்படுத்தணும், அதுதான் இந்த மூணாவது படம். இந்தாண்டியும் தீவன தொட்டி, இங்கேயும் தீவன தொட்டி, நடுவில் ஒரு நாலு அடி உயரத்தில் தடுப்பு. இந்தாண்டிருக்க மாடு இந்தாண்டிருக்க மாடை டிஸ்டர்ப் பண்ணாது, போடுற தீனியும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம், போடுற தீனியும் இதையும் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனால் இந்த ஷெட்டு நம்ம தாராளமாக போடலாம். இந்த தரைத்தளம் வந்து கான்கிரீட்டில் மட்டும்தான் நம்ம போடணும், காங்கிரீட். நண்பர் ஒருவர் வந்து கருங்கல் பெரிய பலவகைகளை போடலாமே அப்படின்னு சொன்னார் நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டில் போனோம் ஃபஸ்ட்டு பயிற்சி எடுத்தப்போ வீடியோவில். கருங்கல்களால் போட்டோம் அப்படின்னாக்க மாடு அங்கேயே நீங்கள் கட்டுறீங்க, இட வசதி இல்லை அங்கேயே கட்டுறீங்க அப்படின்னாக்க தொடர்ச்சியாக மாடு அங்கே நிற்கும் போது கால் குழம்புகள் தேஞ்சிரும். ஒரே இடத்துல கட்டி வளர்க்குற மாட்டோட கால் குழம்பை காலை தூக்கிட்டு தண்ணி அடித்து அதை தேய்ச்சி பாருங்கள், குழம்பு தேஞ்சு உள்ளே கறி தெரியும். மாடு நொண்டும், நடக்க முடியாது, வழியில் பால்காரக்க உட்காந்திங்கன்னா காலை உதச்சிக்கிட்டே இருக்கும், காலை தூக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கும். அப்போது தரைத்தில் வந்து காங்கிரீட்டில் தான் போடணும். காங்கிரீட்டில் போட்டாலுமே கவு மேட் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிளாஸ்டிக்கில் இவ்வளோ உயரமாக இருக்கும், 200 கிலோ 300 கிலோ கூட தாங்கி நிற்கும். அந்த கவு மேட்டை ஒன்று வாங்கி போட்டுட்டிங்கன்னா கால் குழம்பு தேயவே தேயாது, உங்களுக்கு சுத்தப்படுத்துறதுக்கோ அதை கழுவி விடுறதுக்கோ உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும். அப்போது இந்த சரிவு இருக்கு இல்லையா, தொட்டி வச்சிட்டோம், நடுவில் ஒரு செவரு வச்சிட்டோம், இங்கே தீனி போடுறோம், இங்கே தீனி போடுறோம், மாடு தின்னுது. இப்போது சரிவு இப்படி வைக்கணும், தரையோட சரிவு இப்படி வைக்கணும். கொத்தனாருக்கிட்ட போயிட்டு ஒரு இன்ச்சுக்கு உள்ளே வாட்டம் வைக்கணும், ஒரு இன்ச்சு வாட்டம் வைங்க அப்படின்னாக்க இந்த அடியிலேருந்து
இந்த மேட்டுக்கு ஒரு இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஒரு இன்ச் சரிவா இருக்கும். அப்போ சாணம் போட்டாலும் மூத்திரம் போட்டாலும் டக்குன்னு உடனே கீழே வந்து விழுந்துடும். ரெண்டு பக்கமும் கழிவு நீர் சின்ன சின்ன வாய்க்காலில் நம்ம வச்சிடணும். வச்சிட்டோம்னாக்க போடுற சாணம் உடனடியாக வந்து அந்த சரிவு வழியாக இறங்கி உள்ள வந்துடும். குறைந்தபட்சம் அரை இன்ச்சு வைக்கலாம், அதிகபட்சம் ஒரு இன்ச்சு வைக்கலாம், அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, அது கம்மியாகவும் போடக்கூடாது. இந்த அளவு வாட்டம் கொத்தனார்கிட்ட சொன்னீங்கன்னாக்கா அவங்க வச்சு கொடுப்பாங்க. தரைத்தளத்தில் உடனே அந்த சாணமும் குமுத்தரும் வெளியில் வந்துடும், உங்களுக்கு கழிவிட வசதியாக இருக்கும். சரிங்களா, தரைத்தளம் போட்டாச்சு. இது எல்லாமே அடி கணக்கில் உயரம். ஒரு கொட்டகை இப்போ முக்கோண வடிவில் போடுறோம் அப்படின்னாக்க இந்த அடி உயரம் இருக்கு இல்லைங்களா, அடியோட கூரையோட அடிப்பகுதிக்கும் தரைக்கும் அதிகபட்சம் 10 அடி இருக்கலாம், குறைந்தபட்சம் 5 அடியாவது இருக்கணும் இந்த சரிவு. அதை நான் வந்து 10 அடியை கொடுத்துருக்கேன், நீங்கள் குறைந்தபட்சம் 5 அடி உள்ள, இதெல்லாம் அடி கணக்கில். நடு உயரம் வந்து அதிகபட்சம் 15 வரைக்கும் போகிறாங்க, ஆனால் அவ்வளோ வேணாம், அவ்வளோ போட்டால் ரொம்ப டேப்பராக போயிடும். நீங்கள் 12 அடி உயரம் வைக்கலாம், அல்லது 11 அடி உயரம் கூட வச்சுக்கலாம், அதிகபட்சமாக 13 அடி உயரம் வரைக்கும் நீங்கள் நடுவில் இருக்க உயரம் அளவை வச்சுக்கலாம். இது வந்து மொத ஷெட்டு. நாலாவது ஷெட் இருக்கு பாருங்க, நாலாவது ஷெட்டில் இதே சேம் கொட்டகை தான், ஆனால் எதுனே கீழே இருக்கு அது தானே, அங்கே வந்து கன்றுகளை கட்டுறதுக்கு. இப்போ மூணாவது படத்தில் லாஸ்ட்டாக இங்கே பாருங்கள் ஒரு 2.5 அடி இருக்கும் பாருங்கள் அடியில், கன்றுகளை கட்டுறதுக்கும் மேற்கூரை இருக்கு இல்லையா, மேற்கூரை வந்து சரிஞ்சு அந்த தண்ணி கீழே கொட்டுறதுக்கும் அந்த 2.5 அடி, மேலே ஷீட்லேயும் 2.5 அடி இருக்கும், கீழேயும் 2.5 அடி இருக்கும். இப்போ இந்த 2.5 அடி விடும்போது அந்த கன்றுகளை ஓரம் கட்டிக்கலாம் நீங்கள் போய் நடந்து வர்றதுக்கு. ஏன்னா மாட்டை இங்கே கட்டிட்டோம்னாக்க தீவனத்தை நம்ம பின்னாடி வழியாக தான் சுற்றிட்டு வந்து போடணும், தீவனத்தை பின்னாடி வழியாக தான் சுற்றிட்டு வந்து போடணுமே, மாட்டுக்கு பின்னாடி வழியாக தான் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா தீவனம் தொட்டி நடுவில் இருக்குது, இந்தாண்டியும் பின்னாடி வழியாக தான் அதுக்கு தான் அந்த 2.5 அடி வர்றதுக்கு போகிறதுக்கு மாட்டு தீவனத்தை கொண்டு வந்து பொய்க்கிறதுக்காக அந்த 2.5 அடி கேப் விட்டுருப்போம். இப்போது நாலாவது ஷெட்டு பாருங்கள், இது இன்னும் சிறப்பான ஷெட்டு. நடுவில் தீவன பாதை விட்டுடுவோம், இந்தாண்டியும் தொட்டி இந்தாண்டி தொட்டி. இப்போ நம்ம மூணாவது ஷெட்டில் பார்த்தீங்கன்னாக்க தீவனத்தை மாட்டுக்கு பின்னாடி கொண்டு வந்து போடணும், மாடு சில உதைக்கிற மாதிரி இருந்தால் உதைக்கும், இல்லைன்னா பின்னாடி தள்ளி வரும், வாழால் அடிக்கும். இப்போ நாலாவது படத்தில் இருக்கிற இந்த தீவன தொட்டி பார்த்தீங்கன்னா நடுவில் பாதை இருக்கும், இந்தாண்டி தீவன தொட்டி இந்தாண்டி தீவன தொட்டி. நீங்கள் தீவனங்களை நடுவில் கொண்டு வந்து இந்தாண்டி மாட்டுக்கு போடலாம், இந்தாண்டி மாட்டுக்கு போடலாம், பெருக்கிறது இங்கேயும் பெருக்கிக்கலாம் இங்கேயும் பெருக்கலாம். அந்த தீவன தொட்டி அமைக்கிறீங்க இல்லைங்களா, அதோட கடைசியில் வந்து ஒரு இன்ச்சு பழுப்புக்கு மேலே 2 இன்ச்சு கூட வைக்கலாம், பழுப்பு வச்சு விடணும். ஏன்னா தொட்டிகளை கழுவுனாக்கா தண்ணி வெளியில் வர்றதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வாட்டமான பழுப்பை நீங்கள் வச்சு விடணும். சரிங்களா, தொட்டிக்கு உள்ளேயே தொட்டியோட முனை இருக்கு இல்லைங்களா, முனையில் அந்த பழுப்பை வச்சு விட்டிங்கன்னா தொட்டியும் கழுவிக்கலாம், வெளியில் நாம் தரைத்தளையும் கழுவிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த தரைத்தளத்துக்கும். ஆமாம், இப்போ தொட்டிக்குள்ளே சொல்கிறேன், ஒரு தொட்டி இருக்குது, தொட்டிக்குள்ளே ஒரு பழுப்பை வச்சு விட்டுணும். ஏன்னா தொட்டியை கழுவணும், மாடு தொடர்ந்து அந்த பச்சை தீவனங்கள்லாம் தின்னும்போது வாய் எச்சு ஒழுகும், அது விழ விழ தொட்டி நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தொட்டியை கழுவணும்ல, தொட்டி கழுவும் போது தண்ணி வெளியில் போகணுன்றதுக்காக வெளியில் கழட்டி விடுறதுக்கு ஒரு பழுப்பு வச்சிடணும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நம்ம மறந்துடுவோம், அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி இந்த தரைத்தளத்துக்கும் நீங்கள் சரிவு 1 இன்ச்சு வச்சு, இந்த இப்படி சரிவு 1 இன்ச்சு வச்சு நீங்கள் 2 பக்கமும் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1.5 அடி தான் விட்டுருப்பேன், மற்றபடி உயரம் அந்த கூரையோட அடித்தள உயரம் எல்லாமே 10 அடியிலிருந்து 13-15 அடி அந்த மாதிரி போட்டிருப்பேன். எல்லாமே அடி கணக்கு, நம்ம வசதிக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கலாம். இன்னொன்று, மேற்கூரை என்னென்ன போடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. 10 அடி அதிகபட்சம், குறைந்தபட்சம் 5 அடியாவது வைக்கணும். அந்த 5-10 எத்தனை அடினாலும் நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். இப்போ மேற்கூரைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கூரைகள் என்ன போடலாம்? எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தடவை தானே செலவு பண்ணுறோம் அப்படி போட்டுக்கோங்க, ஒரே அடியே ஸ்டாண்டர்டாக போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஷீட் ஷெட்டு போட்டுருவாங்க. ஒரு 20 அடி அகலத்துக்கு ஒரு 30 அடி நீட்டுக்கு ஒரு ஷெட்டு போடணுன்னாக்க குறைந்தபட்சம் தீவன தொட்டி எல்லாம் கட்டணுனாக்க 1 லட்சம் ரூபாய்க்கு கிட்ட வந்துடும். அது ஆள் கூலி, ஷீட்டு ஃபிட் பண்ணுறது, கொத்தனார் கூலி எல்லாம் சேர்த்து 20 அடிக்கு 30 அடி இருக்கக்கூடிய ஷெட்டை நீங்கள் போடணுனாக்க குறைந்தது 1 லட்சம் வந்துடும். ஆனால் ரொம்ப எளிமையாக போடலாம். வைக்கோலில் கூரை வீடு கட்டி யாராவது பார்த்துருக்கீங்களா? வைக்கோலில் கூரை வீடு, கரும்பு சருகளை கூரை வீடு கட்டி யாராவது பார்த்துருக்கீங்களா? வயல்னு ஒன்று ஏரிக்கு நடுவில் உயரம் உயரமாக கூரைகள் வளர்ந்துருக்கும். அது வந்து எங்கள் ஊர் பக்கம் வயல்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊர் பக்கம் என்ன வேறு வேறு பேரில் இருக்கும், அதால் கூரை வீடு போடுவாங்க. ஆமாம், இப்போ அந்த வைக்கோலில் நாம் கூரை நேயலாம். அது எத்தனை வருஷம் தாங்கினா? 4 வருஷம் கண்டிப்பாக தாங்கும். கரெக்டாக அவங்க அனுபவம் மிக்கவர்கள் வச்சு கூரை போடும்போது 4 வருடம் தாங்கும். அந்த வைக்கோல் வந்து கையால் அடித்த வைக்கோலாக இருக்கும், மிஷினை விட்டீங்கன்னாக்க தூள் தூளாக கூலமாக ஆகிடும். அதை வச்சு நாம் வந்து கூரை போட முடியாது, மாட்டு தீவனத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வைக்கோலை கையால் அடித்து நீங்கள் அந்த போர் போடும்பொழுது அது நல்ல நீள நீளமாக வைக்கோல் இருக்கும், நீங்கள் எளிதில் அந்த கூரைகள் வந்து நீங்கள் போடலாம். அப்போது வைக்கோலை உபயோகித்து போட்டிங்கன்னாக்கா 4 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். கரும்பு சருகு 8 வருஷம் வரைக்கும் தாங்கும். கரும்பு சருகு, இப்போ அதுக்கு வந்து காசு கொடுத்து நம்ம கரும்பு சருகு வாங்க போகிறதில்ல, விவசாயி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க கொளுத்தி விட்ருவாங்க, மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களெல்லாம் அதை அழிச்சிட்டு போயிடும், கொளுத்தி விட்ருவாங்க. சில பேர் மண்ணிலே மக்க வச்சுருவாங்க, மேலே ஜிப்சம்லாம் கொட்டி மக்க வச்சுருவாங்க.
அந்த கரும்பு சர்வில் நீங்கள் கேட்டாக கையெடுத்து கும்பிட்டு எடுத்துட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கையில் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கொடுத்துட்டு அழகாக வண்டியை வச்சு ஆட்களை வச்சு கத்த கத்தையை கட்டி வண்டியில் மேலே ஏற்றிட்டு அழகாக வந்து கூறப்பட்டீங்கன்னா 8 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். இது வந்து துருப்பிடிக்கிற பிரச்சனை அப்படிலாம் இருக்காது. மழை பெஞ்சு மக்கனாலும் ஒன்று மேலே ஒன்று அம்மிங்கி வந்துடும். குறைந்தபட்சம் இந்த நான் சொல்கிற கூரைகளால் அந்த கூரையோட அகலம் வந்து இவ்வளோ அகலம் இருக்கணும், இவ்வளோ சைஸில் போடணும், அப்போ தான் நான் சொல்கிற வருஷங்கள்லாம் தாங்கும். இன்னொன்று, நம்ம ஏரிக்கு உள்ள வயல் அதையும் கொளுத்தி தான் விடுறாங்க, யாரும் வந்து அறுக்கிறது கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் மெத்தட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கத்தை 8 ரூபா 5 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து போடுவாங்க. இப்போலாம் நீங்கள் ஃப்ரீயாக போய் வெட்டி எடுத்துகிட்டு வரலாம். பஞ்சாயத்தில் சொல்லிட்டு ஊராட்சி செயலாளர்கள் சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு ஆளை வச்சு அந்த மிஷினை வச்சு நீங்கள் அறுத்துக்கலாம். வயல்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன கத்தையாக கட்டி எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு நீங்கள் கூரை போட்டிங்கனாக்கா 8 வருஷம் வரைக்கும் தாங்கும் அந்த கூரை. அப்போது செலவு குறைவாக வெயில் வெப்பம் அதிகம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு கொட்டகை மேற்கூரை போடுறதுக்கு நமக்கு ஃப்ரீயாகவே இவ்வளோ விஷயம் கிடைக்கும்பொழுது நாம் எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஷெட்டு போடணும்? ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பித்த 2-3 வருஷத்தில் நஷ்டம் மூடிட்டு போகிறது காரணமும் இந்த ஷெட்டில் கொண்டு போய் மொத்த காசும் போடுறது தான். சரி, சைடு தூணுக்கு என்ன பண்ணலாம்? சைடு தூணுக்கு சிமெண்ட் தூணுகளை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். சிமெண்ட் தூணுகள் உங்கள் உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கனாக்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சிமெண்ட் தூணுகளை அவர்களே தயார் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ஒரு 100 ரூபா சேர்த்து தரம்ப்பா சிமெண்ட்டை எக்ஸ்ட்ரா போடுனாக்க சிமெண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா தடமான ஒரு சிமெண்ட் தூணாக தருவாங்க உங்களுக்கு. இது மக்காது சிமெண்ட் தூண், அதுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் பழுப்புலாம் போட்டிங்கன்னா அதுக்கு வருஷம் வருஷம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு மாட்டு மூத்திரமும் சாணியும் இருக்கிறதால வருஷம் வருஷம் அதுக்கு நீங்கள் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கணும். அதனால் நீங்கள் சிமெண்ட் தூணுகளை வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா அது பாட்டும் கிடக்கும், 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அது மட்டும் கிடக்கும் உங்களுக்கு. அதனால் சிமெண்ட் தூண்களை வைக்கணும். மேற்கூரைகளுக்கு வந்து தகரமோ அதெல்லாம் போடுறத விட்டுட்டு நீங்கள் கூரைகளை அமைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் தகர ஷீட்டால் போட்டீங்க அப்படின்னாக்க எப்படியா இருந்தாலும் அது மைக்ரோ வெப்ப அலைகள் இருக்கு இல்லையா, நுண் வெப்ப அலைகள் உள்ளே வரும்போது மாட்டினுடைய தலைப்பகுதியில் வந்து ஒரு சுரப்பி இருக்குது, வாயில் நுழையில் டக்குன்னு அந்த சுரப்பி பேர், அது அதிகம் சுரக்கும் போது சனைப்பிடிக்காத தன்மை ஏற்படும். அதனால் நீங்கள் கூரை கொட்டகை போடும்போது இதை விட ஒரு 10 டிகிரி செல்சியஸ் உள்ள வெப்பநிலை வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது நம்ம மேற்கூரைகளை வந்து ஒரு தென்னங்கித்தாலையோ இதாலே தான் போடணும். இன்னொரு விஷயம், இதெல்லாம் கிடைக்காதது கரும்பு சருகு வைக்கோல் வயல் கோரை ஏரியில் இருக்கக்கூடிய கோரைகள் இதெல்லாம் கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க இது மாதிரி கீத்து வாங்கி போடுவாங்க. இந்த கீத்து 2 வருஷத்தில் மக்க ஆரம்பிச்சிடும். மேலே தார்பாய் போட்டிருக்காங்களா பாருங்கள், போட்டிருக்காங்க. கூரை போட்டு மேலே தார்பாய் போடுறதுக்கு எதுக்கு நம்ம அந்த கொட்டகை அமைக்கணும், எதுக்கு டபுள் செலவு? இன்னும் 6 மாதத்தில் தார்பாயும் பிச்சுக்கிட்டு விதிரும், அதுக்கு ஒரு 10,000 செலவு வைக்கணும். சும்மா செலவு வச்சுக்கிட்டே இருந்துச்சுனாக்க பணத்தை போட்டுக்கிட்டே இருந்தால் எப்போ பணத்தை எடுக்கிறது நாம? அதனால் கூரை கொட்டகைகளை இவ்வளோ கனமணத்தில் அமைக்கும்பொழுது 4-5 வருஷத்துலேருந்து 8 வருஷத்து வரைக்கும் உங்களுக்கு லைஃப் லாங் உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு குளுமையான ஒரு மாட்டுக்கு ஒரு இதமான சூழல் வந்து அங்கே நிலவும். நீங்கள் இந்த மாதிரி தார்பாய் வாங்கி போட்டுட்டு இது மக்கிட்டு அங்கேயும் தார்பாய் பிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு அதில் தண்ணி உள்ளே ஊற்றுறதுக்கு அது நீங்கள் கொட்டகை போடாமலே இருந்துடலாம். இப்போ கொட்டகையை நம்ம பற்றி நம்ம எப்படி போடணும், என்னென்ன வச்சுலாம் போடு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? நம்ம உள்ள கொட்டகையை ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம். இப்போ உள்ள உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா இதில் கொட்டகையில் வேறு ஏதாவது அமைக்கணும்? ஆ, கரெக்டாக சொன்னீங்க. தண்ணி தொட்டி இருக்கு இல்லைங்களா, ரெண்டு பக்கமே தண்ணி தொட்டி அளவு அங்கே குறிச்சிருக்கான் பாருங்கள். உள் கூடு இருக்கு இல்லைங்களா, உள் அகலம் அது வந்து 3 அடி அகலம் இருக்கணும். 2 அடி அகலம் வச்சிங்கனாக்க கொம்பு உள்ளே போகாது, வாயு உள்ளே போகும். 3 அடி வச்சிங்கன்னா கொம்போடு உள்ளே போயிட்டு வரும் சரிங்களா. அப்போ 3 அடி ஒவ்வொரு தீவன தொட்டியும் உள்கூடு 3 அடி இருக்கணும். இந்த செவரு இருக்கு இல்லைங்களா, அந்த தொட்டி கட்டுற செவரு ஒத்த செங்கலில் வச்சு இவ்வளோ அகலம் தான் வரும். அந்த ஒத்த செங்கலில் வச்சு சுவர் சுற்றியும் கட்டிக்கலாம். அதுலேயே நீங்கள் இரும்பு வளையங்கள் இருக்குல்ல, இரும்பு வளையங்களை அதிலே நீங்கள் ஃபிட் பண்ணிடணும். 5 அடிக்கு ஒரு இரும்பு வளையத்தை அது ஃபிட் பண்ணிடணும். மாடு கட்டுறதுக்காக இரும்பு வளையத்தை 5 அடிக்கு ஒரு இரும்பு வளையத்தை தொட்டியிலே நீங்கள் ஃபிட் பண்ணிடணும். இந்த தொட்டியிலே பல வகைகள் இருக்குது. தீவனமும் தண்ணீரும் அந்த தொட்டியில் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு உள்ளே வந்து காட்டுறேன் சரிங்களா. இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அந்த உயரம் ஆனால் 2 அடி வைக்கலாம் குறைந்தபட்சம். தொட்டியோட உயரம் வந்து குறைந்தபட்சம் 2 அடி வைக்கலாம், அதிகபட்சமாக 2.5 அடி வைக்கலாம் அவ்வளோதான். ஏன்னா மாடு உள்ளே தலையை விட்டு சாப்பிட்டு ஃப்ரீயாக எடுக்கணும் அதுக்காக. இது சொல்றாங்க, இது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் தாங்கும். மாடு சும்மா இருக்காது, கொம்பு வச்சு சீண்டிக்கிட்டே இருக்கும், வாயை வச்சு அழுத்தும். அந்த தகரம் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தகரத்துல வச்சாலோ அல்லது பிளாஸ்டிக் ட்ரம்ம 2 அறுத்து வச்சாலோ உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மை வைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்க மூங்கில் கழிய ஒன்று கட்டுவீங்க, இல்லைன்னா இரும்பால செஞ்ச ஒரு ஸ்டாண்ட்ல கொண்டு போய் வைப்பீங்க. அப்போ அந்த 2 இதில் தான் வைப்பீங்க. ஆனால் இந்த சிமெண்ட் தொட்டியில் நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னாக்க குறைஞ்சது 6-7 20 வருஷம் வரைக்கும் கூட தாங்கும். அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட் தொட்டிகளில் நீங்கள் இரும்பு வளையங்களை கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் அந்த பிளாஸ்டிக் ட்ரம்மை வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா இரும்பு வளையங்களை எங்கேயும் கனெக்ட் பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்க மரத்தையோ இல்லை ஏதாவது குச்சியோ நட்டு தான் நீங்கள் வந்து இல்லை தரையில் வந்து
காங்கிரீட்லேயே ஏதாவது வளையத்தை வச்சு தான் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தொட்டியாக கட்டிட்டீங்கன்னாக்க அடிக்கடி மாத்திர செலவு இருக்காது, உடையிற செலவு இருக்காது, மாடு வந்து எப்பவுமே நின்றுக்கிட்டே இருக்கும். மாடு சும்மா இருந்தது நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. ஒன்று படுத்தாலும் கொம்பால் இப்படி சீவோம், இந்தாண்டு ஈ இருந்தால் இப்படி ஒரு திரும்ப திரும்ப அடி அடிச்சதுனாக்க பிளாஸ்டிக் மக்கி போயிடும், உடச்சிக்கும். அதனால் சிமெண்ட் தொட்டிகள், அதுக்காக தான் சிமெண்ட் தொட்டிகள் வைக்கிறது. சிமெண்ட் தூண்கள் வைக்கணும். கல்லுக்கால் வைக்கலாம், அது நல்லதுதான். கல்லுக்கால் வைக்கலாம் நமக்கு கிடைக்கிறவங்க, ஏன்னா கல் கல் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது. அதனால சிமெண்ட் கல் வந்து விலை கம்மி தான். என்ன ஒன்றும் எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்காது. ஒரு கொட்டகை வந்து நம்ம கொட்டகை, இப்போ ஒரு கொட்டகை அமைக்கிறோம், நம்ம லோக்கலில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அதை வச்சு, அந்த என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம கொட்டகை அமைச்சிடணும். நான் எப்படி அமைக்கணுன்ற பேசிக் மட்டும் சொல்லிடுறேன். அதை மாடிஃபிகேஷன் எப்படிலாம் உங்களுக்கு செலவு குறைவாக எப்படி இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும். அப்போ சிமெண்ட் தூண்கள் வந்து எல்லா இடங்களிலும் கிடைக்கும். இப்போ கல் தூண்கள் வந்து சென்னை போன்ற சிட்டியில் வந்து கிடைக்காது. கல்குவாரி பக்கத்தில் இருந்தாக்க நம்ம கேட்டு ஏதாவது ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். சென்னை போன்ற சிட்டியில் அந்த மாதிரி கிடைக்காது. ஆனால் சிமெண்ட் தூண்கள் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அதனால் சிமெண்ட் தூண்கள் வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம கொட்டைக்குள்ளே போகலாமா? இதில் ஷெட்டில் ஏதாவது இது இருக்கா? ரெடிமேட் தொட்டி, அதுவும் சிமெண்ட் தொட்டிகளில் தான் இருக்கும். அதுதானே நம்ம இப்போ மாடு கட்டுறதுக்கு இதுனா நம்ம வளையத்தெல்லாம் ஒன்றா ஃபிட் பண்ணி வச்சுருவோம், அதனால ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிற தொட்டியை வந்து இவ்வளோ பெருசு இருக்கும்ல, அதோட தடிமன் இவ்வளோ பெருசு தான் இருக்கும். அது அதுவும் உடையும் காலால் போட்டுச்சுனாக்க. செங்கல் வச்சு குறிப்பிட்ட கட்டிட்டு அந்த இப்போ இது நர்சரி கடையில் பூ தொட்டி வருதுல்ல, அந்த மாதிரி அதில் ஒரு பெரிய சைஸாக வாங்கி அதில் வந்து அதானே இப்போ பண்ணையில வந்து இன்னொன்னு செலவுகளை வந்து கம்மி பண்ணுன்றதுதான் ஒண்ணு. இப்போ நீங்க செங்கல்லாலையும் கட்டி தொட்டியும் தூக்கி வச்சு அதுக்கு எதுக்கு டபுள் செலவு? தொட்டியிலே கட்டிட்டு ஒரே செலவாக முடிஞ்சிடும். அதுதான் சரி வாங்க நம்ம வந்து ஷெட்டை பார்த்துட்டு வந்துடும். ரெண்டு ஷெட் அமைக்கும் வளையம் தரையிலையும் வைக்கலாம். ஆனா அந்த சுகத்திலேயே இதை வச்சுட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சரி நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்களா? வாங்க ஷெட்டு பார்த்துட்டு நம்ம திரும்ப வந்துடலாம்.